இன்றைய நாள் 2015 மே மாதம் 5ஆம் தேதி நெட்ஸ்அப்புடைய ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு தகவல் கிடைத்த உடனே 22 கோடீஸ்வரர்களை நான் சந்திக்கும் பொழுது இந்த நிறுவனம் உருவாக்கி இருந்தது. 22 கோடீஸ்வரர் உருவாக்கின கம்பெனியை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை வியாபாரமாக செய்யணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு விசிட் பண்ணி அத்தனை விஷயங்களும் கொடுத்தது. இன்றைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே இருக்கிறாங்க. உண்மையிலேயே வாய்ப்பு கொடுத்த அந்த நபர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி கொடுத்தாகணும். முதல்ல மிஸ்டர் குந்தன் சௌத்ரி, நெக்ஸ்ட் நம்மளுடைய மென்டார், இந்தியாவினுடைய டாப் செகண்ட் ஏர்னர், 26 crore ஏர்னர் மிஸ்டர் மகேந்திர சால்வி. அதை விட முக்கியமாக இந்த ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ சிறப்பாக இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது, கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிய எங்களுடைய ரீஜனல் மேனேஜர் மிஸ்டர் நிரஞ்சன் அண்ட் மிஸ்டர் நாகராஜன் சார் ஸ்டாக் பாயிண்ட், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். இது எல்லாத்துக்கும் மேலிருந்து கம்பெனியுடைய சைடில் சத்தன் ஜோனுக்கு ஒரு கேப்டனாக நின்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிஸ்டர் சரத் ஜெக்டாப் சார், நம்மளுடைய மிகப்பெரிய பாராட்டுக்குரிய நண்பர் அவர். ஸோ கம்பெனியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஆள் மனதில் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். ஒரு கூட்டங்களை சந்திக்கும் பொழுது, ஒரு கம்பெனியுடைய அடுத்த கூட்டங்களை நம்ம போய் பார்க்கும் பொழுது, தனிப்பட்ட முறையில் சாதனை ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போய் கம்பெனியில் பல விஷயங்களை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன். இங்கே ஈரோடு வந்து வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி நான் எவ்வளோ பெரிய கனவுகளோடு இதை ஆரம்பிக்கும் பொழுது, என்னுடன் சேர்ந்து பணி செய்வதற்கும் இந்த வியாபாரம் முழுசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கும் எனக்கு ரொம்ப 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 நாட்களான ரொம்ப நாட்கள் அதிகமாகித்தான் இந்த வியாபாரத்தில் சக்ஸஸ் கிடைச்சது. இன்னைக்கு டேட்டில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெற்றி பெறது அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகுதுங்கிறது ஏதோ ஒரு நாள் 2 நாளில் நடந்துடும், அப்படி நடக்கல அப்படின்னா 1 மாதம் பார்த்துட்டு 2 மாதம் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவ்வளோ பெரிய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாநிலம் முழுக்கவே முதல் ஆளாக ஸ்டார்ட் பண்ணி இந்த வியாபாரத்தில் 2 மாதம் 3 மாதத்துலேயே பெரிய அளவு சக்ஸஸ் ஆகிடலான்ற மனநிலையெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் கண்டிப்பாக ஜெயிப்போம், அதற்குண்டான எல்லா ஆக்டிவிட்டீஸும் தினந்தோறும் செய்வோன்ற நிலையை ஸ்டார்ட் பண்ண, ஆரம்பத்தில் முதல் மாதம் வருமானம் என்னுடைய மனைவி கூட சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு முன்னாடி, எவ்வளவோ லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் நெட்ஸ் ஆஃப் கையில் எடுக்கிறேன். அந்த சூழ்நிலையும் கூட முதல் மாதத்திலிருந்து 9, 6 மாதம், 8 மாத காலங்கள் 5000 ரூபாய் பேமெண்ட் என்னால் தாண்ட முடியல. 5000 ரூபீஸ் அப்போ என்னுடைய குடும்பத்தோட சூழ்நிலை மட்டும் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. 5000 ரூபாயை கூட சம்பாதிக்க முடியாத இருந்த நாடு என்று மனதில் இருக்கக்கூடிய குறிக்கோள் வெறியா உத்தி, ஏதாவது சாட்சி காமிச்சு ஆகணும், மற்றவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்ற மிகப்பெரிய குறிக்கோளை கையில் எடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு 4.5 வருடங்கள் ஆரம்பத்தில் ஏற்பட்ட தோல்வி பற்றி நான் கவலைப்படவே இல்லை. எனக்கு தெரியும் ஒன்றே கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஒன்றே இல்லை. இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு கூட வாய்ப்பை நான் கையில் எடுத்து கொடுத்த வாய்ப்பு அவங்களுக்கும் சேர்ந்து கிடைக்க போகுன்ற பெருமை எனக்கு இருக்கு. இந்த 4.5 ஆண்டுகளில் 1,55,00,000 ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு என்ன வளர்த்துருக்கேன். இன்றைக்கு எல்லாருமே நினைக்கிறோம் இல்லையா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடனே நம்ம ஏர்ன் பண்ணி முடிச்சிடணும், உடனே ஜாக் பண்ணுறோம், அடுத்த 1 மாதம் 2 மாதம் நம்ம எல்லா நிலைக்கு வந்துடணும். இங்கே ஜெயிச்ச யாரும் அந்த மாதிரி வரல, படிக்கட்டுகள் ஏறி ஏறி தான் அடுத்த உச்ச நிலைக்கு தொட்டுருக்கிறோம். யாருக்கு எஸ்கலேட்டரில் ஏறோ வெற்றிங்கிறது ஷார்ட்கட்டில் வர்றது ஒரு நிலையான விஷயம் இருக்காது. உங்களுடைய வெற்றி பர்மனண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு போகக்கூடிய சரியான பாதையில் போகணும். இன்றைக்கி இந்த ஃபெலிஸ்டேஷன் ப்ரோக்ராம் நடந்ததுக்குடைய நோக்கமே என்னன்னா, ஒவ்வொருத்தரும் எப்படி வெற்றி அடைஞ்சாங்கன்றதை உங்கள்கிட்ட புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இருந்தது. இந்த மேடை என்பது இன்றைக்கி பொதுவான ஒரு மேடை தான், அங்கே உட்காந்து பார்த்துருக்கக்கூடிய அத்தனை நபருக்கும் இந்த மேடைங்கிறது சொந்தமான மேடை. ஒரு நாள் நீங்கள் இன்னைக்கு டிசிஷன் எடுத்துகிட்டு சரியான பாதையில் நீங்கள் உங்களுடைய பாதையை அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, நெட்ஸ்அப்பில் அத்தனை பேர்த்துக்கும் இந்த மேடை பொதுவானது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த கம்பெனியோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு புனேயில் ஒரு மீட்டிங்க்கு என்ன கூப்பிட்டு இருந்தான் கம்பெனி.
நான் என்னோட என்னுடைய ரெண்டு மூணு பேர் மட்டும் போயிருந்தோம். தமிழ்நாடு மொத்தமாக 17-18 ரீஜன் அப்போ இந்தியாவில் இருந்துச்சு. தமிழகத்துடைய டேபிள் எங்களுக்கு மூணு பேர்த்துக்கும் ஒரு மூலையில் ஒரு கார்னரில் போட்டிருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு காரணம் போட்டாங்கன்னா, ஏன்னா எங்களுக்கு மொழி புரியாது. இரண்டு மூன்று நாட்கள் மொழியே இல்லாமல் உட்காந்துருக்கிறோம். எல்லாரும் கை தட்டினானா நாங்களும் கை தட்டுவோம், எல்லாரும் சிரிச்சாலும் நாங்களும் சிரிப்போம். எங்களை ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது, நீங்கள் ஸ்டேஜில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய 300-க்கும் மேற்பட்ட டாப் லீடர்ஸ்க்கு முன்னாடி பேசினேன். எனக்கு நம்ம எங்கேயோ ஒதுக்கப்பட்ட இடத்துல உட்காந்துருக்கோமோ, இவ்வளோ ஒரு கார்னர் பண்ணி உட்காந்துமே சொல்லிட்டு ஆதங்கத்தில் மேடை ஏறி அவர் சூளுரைக்கிற மாதிரி ஒரு டிசிஷன் நான் சொன்னேன். இன்னைக்கு நாங்கள் கடைசி டேபிளில் உட்காந்துருக்குறோம். இன்னும் குறுகிய காலத்தில் இந்தியாவினுடைய நம்பர் ஒன் மாநிலமாக மாறி இந்தியாவிலேயே பாராட்டக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் கொடுத்தேன். உண்மையிலுமே லாஸ்ட் சைக்கிள் இந்தியாவிலுடைய 24 ரீஜனில் தமிழ்நாடு நம்பர் ஒன் ரீஜனுக்கு வந்திருக்கு அப்படின்னா 100% நம்முடைய பல பாராட்டு கம்பெனி எல்லாத்துக்கும் கேட்குற அளவுக்கு நம்முடைய பாராட்டு இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். மிக பிரமாணமான வெற்றி கிடைச்சிருக்கோம். மொழிகள் தடை, மிகப்பெரிய சாதனையாளர்களுடைய பேச்சுக்கு தடை, ட்ரைனிங்க்கு தடை, எத்தனை தடைகள், அத்தனை தடைகள் உடைத்தெரிந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றிருக்கிறோம். நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் சொல்லணும். என்னுடைய எண்ணங்கள் எப்பவுமே ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையை மட்டும் அவனுக்கு சரியானபடி இருந்துருச்சுன்னு சொன்னால் அவனுடைய வெற்றி இலக்குகள் எதுவாக இருந்தாலும் ரீச் பண்ண முடியுன்ற என்னோட நம்பிக்கை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நபர் தான், தன்னுடைய சிறு வயதில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த நபர் தான், அவர் தெரியாமல் இருக்கவே முடியாது. சிறு வயதில் பள்ளியிலிருந்து ஆசிரியை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க, ஒரு கடிதம் கொடுத்து உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்றான்னு சொல்லி. ஒவ்வொரு விஷயமும் பார்க்கிறதுக்குள்ள எவ்வளோ அற்புதமான விஷயம் நடந்திருக்கு. பள்ளியிலிருந்து அந்த சிறுவன் படிப்பு பாடம் வந்து அன்னைக்கு டேட் முடித்த உடனே நேராக வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட அந்த கடிதத்தை கொடுத்து எங்கள் டீச்சர் கூட இதை கொடுக்க சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை கொடுக்குறான். அந்த தாய் வாங்கி அந்த கடிதத்தை படிக்கிறாங்க. அதில் கடிதத்தில் எழுதிருக்கு, உங்களுடைய பையன் எதுக்குமே உதவாத பையனாக இருக்கான், அவனுக்கு எதுக்குமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவனுக்கு எந்த விதமான தகுதிகளுமே இல்லை, அவனை வச்சு இந்த ஸ்கூலை நாங்கள் ரன் பண்ண முடியாது, அவனை வீட்டில் வேற ஏதாவது வேலைக்கு வச்சாலும் அது நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க, இவன் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு கடிதத்துள்ள விஷயத்தை சொல்லவே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எத்தனை ஆண்டுகள் நம்மளை முயற்சிகள் எடுத்திருக்கிறோம், ஏதோ ஒரு நிமிடம் நம்மளுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நடந்ததுன்னா நம்மளும் மாற முடியுதுக்காக சொல்கிறேன். அந்த தாய் அந்த கடிதத்தை மடிக்கிறாங்க, மடித்து தன்னுடைய பெட்டியில் கடையில் அதை வச்சிடறாங்க. அந்த பையன் கேட்குறான், என்னமா நம்ம டீச்சர் எனக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு. அந்த பொண்ணு பையன் அந்த தாய் அந்த பையனை சொல்கிறாங்க, தம்பி உனக்கு மிக அறியும் ஆற்றலும் அதிகம் இருப்பதால் உனக்கு பள்ளியில் சொல்லிக் கொடுக்க அளவுக்கு வேண்டிய வேலையே இல்லை, நீ வீட்டில் படித்தே பெரிய ஆள் ஆயிக்கலான்னு சொல்லி மிஸ் எழுதி கொடுத்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டான். இது அந்த சிறுவனுடைய மனதில் ஆணித்தரமாக பதிய ஆரம்பிச்சிருச்சு. தான் மிக சிறந்த ஆற்றல், மிக சிறந்த திறமைவாதி, மிக சிறந்த எல்லாத்துலேயும் சிறந்தவன், நம்மளை ஸ்கூலில் கூட படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் தன்னுடைய எல்லாத்தையும் மறந்து தன்னுடைய தாயினுடைய வார்த்தை நம்பிக்கைன்ற அந்த வார்த்தையை கையில் எடுத்துட்டு பல விஷயங்கள் படிக்க ஆரம்பிச்சான். யார் ஸ்கூலில் ஒதுக்கப்பட்ட அந்த சிறுவன், ஒரு காலத்தில் இந்த பையன் உருப்படவே மாட்டான்னு சொன்ன அந்த சிறுவன் பிற்காலத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய சயின்டிஸ்டாகி தாமஸ் ஆல்வா எடிஷனாக மாறினார். ஒரே வார்த்தை தன்னுடைய தாய் மாத்திரம். உண்மையாலுமே சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் பிறந்துடுது. எதுக்காக இதையும் நெட் சர்ஃபிங்கும் எதுக்குள்ள கொடுக்குறோன்னு சொன்னால், நம் குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குள்ளாரும் ஆயிரக்கணக்கான திறமைகள் கொட்டி கிடக்கிறது. நாம் யார் வேண்டாம்னு நினைக்க வேண்டாம், வேணும் நினைக்க வேண்டாம், அத்தனை பேரும் சமமாக சந்திக்கும் பொழுது எல்லாருக்குள்ளாரையும் திறமைகள் இருக்கு, அதை வெளிப்படுத்தக்கூடிய தருணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. நெட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, டவுட்டே கிடையாது. யார் எங்கே எவ்வளோ பெரிய அளவுக்கு தோத்து வந்திருந்தாலும் எண்ணத்தில் மட்டும் ஒரே ஒரு விஷயம், நான் ஜெயிக்கிறதுக்கு சரியான இடம் நெட்ஸ் ஆஃப் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வெற்றியாளராக மாற்றுவது மட்டுமே எங்களுடைய வேலை. வெற்றியாளராக உருவாக்க வேண்டியது மட்டுமே நெட்ஸ்அப் எதுவுமே பண்ண வேண்டாம். நெட்ஸ்அப் சேர்ந்து பயணம் செய்தால் போதும். நெட்ஸ்அப்ல புதிதாக எந்த ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. நெட்ஸ்அப்ல எல்லா ஃபார்முலாவும் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் முதல் நிலை என்ன அடையணும், அடுத்த நிலைக்கு என்ன போகணும்